வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா துரதிருஷ்டம் இல்லாமல், கெட்டது நடக்காமல், நல்லது மட்டுமே நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான தேங்காய் முறை வசிய சக்தி தான். வீடு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னாக்கா எந்த சோடையும் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் செய்த வச்ச பக்குவத்தை பற்றி அந்த மாதிரி செஞ்சு வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு வெளிச்சம் பெறும், சுபாட்சம் பெறும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து சேமிப்புக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ இதுக்கு தேவையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இது எப்பப்போ செய்யணும்னு சொல்கிறேன். தேவையானது ஒரு கலச சொம்பு வாங்கி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் மஞ்சள் துண்டு ஒன்று, 5 கொட்டைப்பாக்கு, 1 தேங்காய், அவ்வளோதான். சரிங்களா? ஒரு துணி மஞ்சள் துணியாக இருக்கலாம், இல்லை வெள்ளை துணியில் நம்ம மஞ்சள் நினைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையானதை இவ்வளோ தான். சரிங்களா? இதை செய்து நம்ம கரெக்டான ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அது வந்து இந்த கலசத்துக்கு மேலே இந்த தேங்காய் முடித்து நம்ம அந்த துண்டை கட்டி வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாலே போதுமான விஷயந்தான். மிகவும் அற்புதமான கை கண்ட ஒரு முத்திரை. முத்திரைன்னு சொல்கிறத அப்படி ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கையில் போடுற முத்திரையும் நம்ம வந்து சொம்புக்கு மேலே வைக்கிறோம் பார்த்திங்களா, அதுவும் ஒரு திரை தான். இந்த 3 வகையான திரை வந்து மிகவும் முக்கியமாக தான் முத்திரைன்னு சொன்னேன். இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், ப்ரோட்டான் சொல்கிற மாதிரி நம்மளுடைய அண்டங்கள் இருக்கக்கூடிய பிண்டத்துக்கும் பிண்டத்தில் இருக்கக்கூடிய பூமிக்கும் இருக்கக்கூடிய இணையான ஒரு சேர்ந்து பார்த்திங்களா, அந்த ட்ரையாங்கிள்கான விஷயங்கள் அது மிகவும் சக்தியானதாக இது முத்திரைன்னு சொன்னேன். அதாவது முத்திரையின் ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா முகூர்த்தத்தில் முத்திரையாகும், அதான் விஷயம். ஸோ முகூர்த்தம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கே நமக்கு வந்து 3 வகையான சக்தியும் காலையில் எப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் வருதோ அதே மாதிரி எப்பொழுதுமே வீடு பிரம்ம முகூர்த்தமாகவே இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ். பிரம்மம் முகூர்த்தமானால் அங்கே வீடு சுபிச்சம், கெட்டது நடக்காது, அது வகையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும், நோய் வாய் தாக்காது. ஸோ இதை செய்து வைத்தாலே போதுமான விஷயம்தான். இதுக்கு முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமகா, இதுக்கு தான் மந்திரம் நான் டைப் பண்ணுறேன். மஞ்சள் கிழங்கு ஒன்று நான் சொன்ன மாதிரி, அடுத்தது வந்து மஞ்சள் துணி, இந்த மாதிரி என்ன காட்டன் துணியாக இருந்தால் போதும், தேங்காய் 1, கொட்டைப்பாக்கு 5. இந்த கொட்டைப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளை நினச்சி வச்சுக்கணும், அதேமாதிரி தேங்காயையும் மஞ்சளில் பூசி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் ஏற்கனவே மஞ்சளில் தான் இருக்கும், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த துணியில் நீங்கள் உள்ளே வச்சு தேங்காயில் வச்சு சைடில் வச்சு அப்படி முடிச்சா கட்டிடணும். முடிச்சா கட்டிடுறீங்க இல்லையா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சொம்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் பச்சரிசி போட்டு வச்சுருங்க. இந்த கலச சொம்பு தண்ணி வைப்பாங்களா, தண்ணி வைக்கக்கூடாது. இதுலேருந்து பச்சரிசி 3/4 பச்சரிசியை போட்டு அதுக்கப்புறம் இந்த முடிச்சு வச்சிடணும், அவ்வளோதான். முடிச்செல்லாம் கட்டின பிறகு நம்ம இந்த மந்திரத்தை 107 தடவை சொல்லிட்டு தான் அந்த கலசத்தில் வைக்கிறோம். கையில் வச்சுக்கோங்க இந்த முடிச்ச, இந்த தேங்காய், மஞ்சள், அதுக்கப்புறம் அந்த கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லையா, இதெல்லாம் கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நம்ம மனமுருக மைண்டில் வச்சுட்டு எனக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 107 தடவை சொன்ன பிறகு அதுக்கப்புறம் கலசத்தில் வைங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து எப்போல்லாம் மாற்றலாம்னா 3 ஒரு தடவை மாற்றலாம். ஸோ இந்த 3 நம்ம தெளிவான நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். இந்த 3 கழிச்சு நீங்கள் வந்து இந்த டோட்டல் தேங்காய் அதே மாதிரி இந்த இதெல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு கேட்டு, தேங்காய் கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா அந்த தேங்காய் அதே தேங்காயே பயன்படுத்தலாம். ஸோ மஞ்சள் துண்டு உங்களுக்கு கெட்டு போதில் பார்க்க பாருங்கள், பூச்சி அடிச்சிருக்கான்னு, பூச்சி அடிச்சுன்னா அதை எடுத்துட்டுங்க. ஸோ இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இதை மாற்றி வைக்கலாம். ஸோ இந்த பழசில் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, கால்படாத தூரத்தில் எங்கேயாவது தூக்கி போட்டுடலாம். ஸோ அதேமாரி நம்ம புதுசாக பண்ணி வச்சா நல்லது, இல்லை அதே கூட மெயின்டைன் பண்ணலாம், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாத ஒரு பொருள். இந்த உள்ள கலச சொம்புக்குள்ளே பச்சரிசி இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்து நம்ம ஜீவராசிக்கு போட்டுடலாம், புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். ஏன்னா ஜீவராசியில் போடும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், ரோட்டில் போட்டுறாதீங்க. நம்ம வந்து கால்படாத இடத்துல செடிகள் கிடைக்கல போட்டோன்னா இந்த நம்மளுடைய இரும்புகள், காக்கா, குருவிகள் இப்படி எடுத்து சாப்பிட்டு போவோம், அது புண்ணியமாக போகும். ஸோ அரிசியை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். 3 ஒரு தடவை அரிசி பாருங்கள். ஸோ அது நல்லா இருந்துச்சுன்னு எடுத்து உள்ளே போட்டுருங்க, அவ்வளோதான். மீன்ஸ் எடுத்து கீழே போட்டுருங்க. 3 அப்புறம் அரிசியை மட்டும் மாற்றுங்க. தேவைப்பட்டால் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸை மாற்றலாம். சரிங்களா? ஸோ இப்படி செய்து வைத்தால் மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு ஐஸ்வர்யம் வீட்டுக்கு வந்து சேரும். சரிங்களா? நல்ல விஷயத்தை மற்றக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.